நேயர்களே கோலாகலமாக தீபாவளியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்களா எல்லோருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அதிகாலையிலேயே எழுந்து கங்கா ஸ்நானம் செய்து எல்லோருமாக புத்தாடை உடுத்து இனிப்புகள் உண்டு வெகு விமர்சையாக கொண்டாடுகிற விழா இந்த தீபாவளி விழா சொல்லப்போனால் தீபாவளிக்கு ஐந்து நாட்கள் விழா கொண்டாடுவது இந்திய நாட்டினுடைய வழக்கம் ஐந்து நாட்கள் என்றாலும் கூட இந்த ஐந்து நாட்களில் மையம் என்ன என்று கேட்டால் ஐப்பசி மாதத்து அமாவாசை சில மாநிலங்களில் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை நாள் இருக்கிறதே பாட்டிமை என்பார்களே அந்த நாளில் மாசம் தொடங்கும் எனவே அப்படி கணக்கு பார்த்தால் சில சமயங்களில் அமாவாசை வரைக்கும் ஐப்பசியாக இருந்து அடுத்த இரண்டு நாட்கள் கார்த்திகை மாதமாக கூட இருந்துவிடும் ஆனால் ஐப்பசி மாத அமாவாசையை மையமாக வைத்து இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்பதுதான் கணக்கு சரி அது எப்படி ஐந்து நாட்கள் என்கிற கணக்கு கொஞ்சம் பார்க்கலாமா திரையோதசி நாள் அமாவாசைக்கு முந்தைய நாள் சதுர்த்தசி அதற்கும் முந்தைய நாள் திரையோதசி அந்த த்ரயோதசி திருநாளில்தான் பார்க்கடலிலே இருந்து மகாலட்சுமி தோன்றினாள் எனவே அந்த திருநாளுக்கு தன் தேரஸ் என்று பெயர் தேரா என்பது பதிமூன்று என்று தனம் தோன்றிய நாள் இன்னும் பார்த்தால் மகாலட்சுமி தோன்றுவதற்கு முன்னதாக தன்வந்திரி தன்னுடைய கையிலே அமுத கலசத்தை வைத்துக் கொண்டு தோன்றினார் எனவே என்ன செய்வார்கள் தெரியுமா அந்த தானே மருந்து வைத்திய கடவுள் என்றுதானே தன்வந்திரியை கொண்டாடுகிறோம் எனவே இந்த நாளின் மாலை பொழுதில் அதாவது திரையோதசி நாளின் மாலைப்பொழுதில் தன்வந்திரி பகவானை கும்பிட்டு தீபாவளிக்கான மருந்து தயாரிப்பார்கள் தமிழ்நாட்டில் கூட சதுர்த்தசி நாளில் தீபாவளியை கொண்டாடுகிற நாம் முந்தைய நாளே மருந்தை இடித்து வைத்துக்கொண்டு அடுத்த நாள் அதிகாலையில் அந்த மருந்தை உண்டுவிட்டுத்தான் மற்ற இனிப்புகளை உண்கிறோம் இல்லையா தன்வந்திரிக்காக தன்தேரஸ் நாளில் மருந்து தயாரிக்கப்படுகிறது மகாலட்சுமி தோன்றிவிட்டாள் மகாலட்சுமி அப்படியே நிற்கிறாள் மகாலட்சுமி தோன்றிவிட்டாள் என்பதற்காக வீடெல்லாம் கோலம் போட்டு அலங்காரம் செய்து பூரண பொற்குடம் வைத்து தோரணங்களெல்லாம் நாட்டி வீட்டை அலங்காரம் செய்வார்கள் அடுத்த நாள் சதுர்த்தசி திருநாள் இதற்கு நரக சதுர்த்தசி என்று பெயர் இதுதான் நரகாசுரன் அழிந்த நாள் இந்த நாளைத்தான் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் தீபாவளி திருநாளாக கொண்டாடுகிறோம் வட மாநிலத்தவர்கள் இதை சோட்டி தீபாவளி சிறிய தீபாவளி என்று அழைப்பார்கள் அடுத்த நாள் அமாவாசை திருநாள் அதுதான் பரி தீபாவளி பெரிய தீபாவளி என்று கணக்கு பார்க்கடலிலே இருந்து தோன்றிய மகாலட்சுமி அப்படியே தானே நின்று கொண்டிருக்கிறாள் எங்கே போனாள் அமாவாசை நாளில் அவள் மகாவிஷ்ணுவை போகிறாள் எனவே வீடெல்லாம் அலங்காரம் செய்து அந்த லக்ஷ்மியும் திருமாலும் இணைகிற நாள் என்ன இருந்தாலும் வல்லபையாக இருக்கிற அவளும் அந்த வல்லபையை தாங்குகிற ஸ்ரீனிவாசனுமாக அவர்கள் இணைகிற அந்த நாளில் மிகப்பெரிய கொண்டாட்டமாக பூஜை செய்து விமர்சையாக கோலாகலமாக வழிபடுவார்கள் அந்த நாளில் வீடெல்லாம் மகிழ்ச்சி வீடெல்லாம் இனிப்பாக இருக்கும் எல்லா இடங்களிலேயும் விளக்கேற்றுவார்கள் வீடு தாழ்வாரம் முற்றம் உப்பரிகை இப்படி எல்லா இடத்திலேயும் என்ன அர்த்தம் இதோ அந்த இறைவனோடு சங்கமித்து விட்டது எது சங்கமித்து விட்டது செல்வமாக இருந்தாலும் பொன்னாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் எல்லாம் அந்த இறைவனோடு சங்கமித்து விட்டது என்பதை காட்டுவதற்கான ஆன்ம வெளிச்சத் திருநாள் தான் எல்லோருக்கும் இனிப்பு கொடுத்து கடவுளுடைய வெளிச்சம் பிரகாசம் எங்களுக்கு கிட்டிவிட்டது என்று கொண்டாடுகிறோம் இதற்கு அடுத்ததாக வருகிற நாள் நான்காவது நாள் இருக்கிறதே இந்த நாளை தீபாவளி படுவா என்றும் கோவர்தன பூஜா என்றும் கொண்டாடுவார்கள் இந்த நாளில்தான் கண்ணன் கோவர்தனகிரியை தன்னுடைய சுட்டுவிரலில் தாங்கியதாக ஐதீகம் எனவே இதற்கு பலிப்பிரதமை என்றும் கூட பெயருண்டு இந்திரனுடைய ஆணவம் அடங்கிய நாள் ஐந்தாவது நாளை பையா தூஜ் என்றோ பாய் தூஜ் என்றோ பையா திலக் என்றோ கொண்டாடுவார்கள் சகோதர சகோதரி ஒற்றுமையை காட்டக்கூடிய நாள் இதே நாளில் விஸ்வகர்மா பூஜை செய்து வீட்டையும் வீட்டிலே இருக்கிற பயன்பாட்டு பொருட்களையும் பராமரித்து பேணுகிற நாளாகவும் கொண்டாடுகிற வழக்கமுண்டு இந்த ஐந்து நாட்கள் வரிசையில் ஐப்பசி அமாவாசை நாள் இருக்கிறதே அந்த நாள் தான் லக்ஷ்மி பூஜை நாள் என்று கணக்கு லக்ஷ்மி தோன்றுகிற நாள் தன்தேரஸாக இருந்தாலும் லக்ஷ்மி திருமாலோடு சேருகிற நாள் லக்ஷ்மி பூஜை நாளாக அமாவாசை நாளாக கொண்டாடப்படுகிறது அந்த நாளிலேதான் கணக்கு வழக்குகளை ஆரம்பிப்பார்கள் அந்த நாளிலே தான் புதிய பொருட்களை வாங்குவார்கள் கணக்கு பேரேடுகளையே அன்றைக்குத்தான் எழுதத் தொடங்குவார்கள் நீங்கள் பார்க்கலாம் பல ஊர்களிலே லக்ஷ்மி பூஜை நாளில்தான் புதிய கணக்கு தொடங்குவார்கள் பல வணிகர்கள் அந்த ஆண்டினுடைய கணக்கை முடித்துவிட்டு புதிய ஆண்டின் கணக்கை தொடங்குவதே லக்ஷ்மி பூஜை நாளில் இருக்கும் செல்வத்திற்கு அதிபதி என்பதனால் குபேர பூஜையும் கூட இந்த நாளில் நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் சமண சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களும் பௌத்த சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களும் கூட இந்த அமாவாசை நாளில் லக்ஷ்மி பூஜையை நடத்துவார்கள் இந்த ஐந்து நாட்களுக்கும் பழைய இலக்கியங்களில் இந்திய நாட்டினுடைய பண்டைய இலக்கியங்களில் பெயர்கள் காணப்படுகின்றன மொத்தமாக சேர்த்து இந்த ஐந்து நாட்களும் தீப தீபங்களால் அலங்கரிக்கப்படுகிற மாலை போன்ற நாட்கள் எனவே தீபமாளிகை என்று பெயர் ஒவ்வொரு நாளுக்கும் தனித்தனியாக பெயர்கள் உண்டு முதல் நாள் தன திரையோதசி இரண்டாவது நாள் பூத்த சதுர்த்தசி இந்த நாளில் யமதர்ப்பணம் செய்வது வழக்கம் ஏனென்றால் நரகாசுரன் அழிந்த நாள் இல்லையா நமக்குள்ளே இருக்கிற வக்ரங்கள் போன நாள் என்பதனால் யமதர்ப்பணம் செய்வார்கள் மூன்றாவது நாள் அதாவது இந்த லக்ஷ்மி பூஜை நாள் என்பது லக்ஷ்மி பூஜை தீபன்விதா என்று கொண்டாடப்படும் நான்காவது நாள் தியுத பிரதிபத பலிபூஜா என்று கொண்டாடப்படும் ஐந்தாவது நாள் த்விதியா த்விதியை என்பது இரண்டு அமாவாசையை தொடர்ந்து வருகிற இரண்டாவது நாள் பிராத்ரி சகோதர சகோதரி உறவை கொண்டாடுகிற நாள் இப்படி வணிகம் தொடங்கி நோய்க்கு மருந்து சாப்பிட்டு அல்லது நோய் வராமல் பாதுகாத்து உற்றார் உறவினர் எல்லோருமாக சேர்ந்து குடும்பம் சமுதாயம் என்று கொண்டாடி அதே சமயத்தில் பஞ்சபூதங்களையும் வழிபடுகிற விதத்தில் ஒலி ஒளி ஆகாயத்தில் இந்த ஒலியும் ஒளியும் என்று காற்றோடு கலந்து நிற்கக்கூடிய வகையில் பூமியிலே நின்று விமரிசையாக வாழ்க்கையை அனுபவத்தில் அனுபவ பாதையில் நடைபோடுகிற நாள்தான் தீபாவளி திருநாள் தீபாவளி திருநாள் என்று ஒற்றையிலே சொன்னால் கூட இந்த ஐந்து நாட்களும் சேர்ந்து ஒரு தொகுப்பு என்பதனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரியான பாதையில் ஒளிமயமான பாதையில் நடத்துகிற அன்பு செறிந்த நாட்களாக இவை இருக்கின்றன மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக பாதையில் நாம் நடைபோடுவோம்